வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ப்ரோ கபடி தொடரோட 53வது நாள் போட்டியில ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் மற்றும் பெங்களூரு புல்ஸ் அணிகள் மோதினாங்க. இந்த போட்டியில இரண்டு அணிகளுமே 28 புள்ளிகள் எடுத்ததுனால போட்டி டிராவில் முடிஞ்சது. ஜெய்ப்பூர் அணி 13 ரைடு பாயிண்ட்களையும் 12 டேக்கல் பாயிண்ட்களையும் 2 ஆல் அவுட் பாயிண்ட்களையும் எடுத்தாங்க. பெங்களூரு அணி 11 ரைடு பாயிண்ட்களையும் 14 டேக்கல் பாயிண்ட்களையும் எடுத்தாங்க. ஜெய்ப்பூர் வீரர் அர்ஜுன் தேஷ்வால் மற்றும் அன்கோஷ் தலா 6 பாயிண்ட்களை எடுத்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. பெங்களூரு வீரர் மோனு, அக்ஷித் தில் மற்றும் ரன்சிங் இந்த மூவரும் பெங்களூரு அணிக்காக அதிக புள்ளிகளை பெற்று தந்தாங்க. போட்டி முடிவுல இரு அணிகளுமே சரிசமமான புள்ளிகளை எடுத்ததுனால போட்டி டிராவில முடிவடைஞ்சது. மற்றொரு போட்டியில தமிழ் தலைவாஸ் அணி யூமும்பா அணியை எதிர்கொண்டாங்க. இந்த போட்டியில 50-34 என்ற புள்ளி கணக்கில் தமிழ் தலைவாஸ் அணி அபார வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற தமிழ் தலைவாஸ் அணி 24 ரைடு பாயிண்ட்களையும் 19 டேக்கல் பாயிண்ட்களையும் 6 ஆல் அவுட் பாயிண்ட்களையும் எடுத்தாங்க. யூமும்பா அணி 24 ரைடு பாயிண்ட்களையும் 8 டேக்கல் பாயிண்ட்களையும் மட்டுமே எடுத்தாங்க. தமிழ் தலைவாஸ் வீரர் நரேந்தர் 11 புள்ளிகளை எடுத்து அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இறுதி வரைக்கும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய தமிழ் தலைவாஸ் அணி 16 புள்ளிகள் வித்தியாசத்துல யூமும்பாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி தொடரின் 54வது நாள் ஆட்டத்துல ஹரியானா ஸ்டீலர்ஸ் மற்றும் பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் மோத இருக்காங்க. மற்றொரு ஆட்டத்துல பாட்னா பைரேட்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கு குஜராத் ஜெயின்ஸ் அணி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.